வெல்கம் டு டிஃபா தமிழா. டாப் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் தவறவிட்ட படங்கள் வேறு சில ஆக்ட்ரஸ் நடிச்சு ஹிட் ஆயிருக்கு. அந்த படங்கள் பத்தியும் தவறவிட்ட நடிகர்கள் யாராரு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் எதுனா முதல்வன். முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க. யார் சார்? சிஎம். இந்த மூவி 1999 டைரக்டர் சங்கர் அவரோட டைரக்ஷன்ல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் நடிப்புல வெளியா இருந்துச்சு. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுறக்கூடாது அப்படிதான். ஆக்சுவலா சங்கர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அவரு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள்ட்ட வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா இது ஹெவி கான்செப்டா இருக்கு, சோ நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கமல்ஹாசன் இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஹேராம் ஷூட்டிங்ல இருந்தனால 10 மாசத்துக்கு அப்புறம் இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதுக்குள்ள சங்கர் அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படமும் அப்ப ரொம்பவே ஃபேமஸான ஒரு மூவியா தான் இருந்துச்சு. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் எதுனா 2001 வெளியாயிருந்த நந்தா. இன்னும் எத்தனை நாள் மணி எப்படி ஒதுக்கிக்க போற? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த படத்தோட கதையை டைரக்டர் பாலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள்ட்ட தான் சொல்லியிருக்கிறாரு. பட் அந்த கதையை டெவலப் பண்ணாம சொல்லியிருந்தனால தல அஜித் வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சூர்யா வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அடுத்து 2011 வெளியா இருந்த கோ படத்துல பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்றதா இருந்துச்சு. பட் அவர் சம்மத ரீசன்ஸ்னால அந்த கதையை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜீவா ஆக்ட் பண்ணி இந்த படம் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்தது அந்த டைம்ல. அடுத்து நம்ம பார்க்க போற படம் எதுனா 2010 வெளியா இருந்த எந்திரன். கல்லாதது மனிதன் பொய், பொறாமை, வஞ்சகம், துரோகம். ஆக்சுவலா 2001 கமலஹாசன் அண்ட் பிரீத்தி ஜிதா இவங்களை வச்சு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக. தென் இந்த படத்தோட டைட்டில் ரோபோட் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருந்திருக்காங்க. படத்தை அப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2010 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எந்திரன் அப்படிங்கிற நேம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 2003 வெளியா இருந்த காக்கா காக்கா. இந்த படத்துல வந்து அஜித் அண்ட் விக்ரம் தான் மெயின் ரோல்ல பிளே பண்ற மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு. பட் சம் அதர் ரீசன்ஸ்னால சூர்யா வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அப்ப ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அடுத்து பார்க்க போற படம் எதுனா 2005 வெளியா இருந்த கஜினி. கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐ லவ் யூ. ஆக்சுவலா 2004 இந்த படத்தோட டைட்டில் வந்து மிரட்டல் அப்படிங்கிற நேம்ல வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தல அஜித் அண்ட் அசின் இவங்க ரெண்டு பேர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் சம் அதர் ரீசன்ஸ்னால அஜித் அவர்கள் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலா தான் சூர்யா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் எதுனா 2009 வெளியா இருந்த நான் கடவுள். இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 2 times ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் பாலா அஜித் அவர்கள்ட்ட இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டனால ஃபைனலா ஆரியா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்க போற படம் எதுனா 2001 வெளியா இருந்த தீனா. தல ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்கள்ட்ட தான் சொல்லியிருந்திருக்காங்க. அவர் ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால தல அஜித் வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. தென் 2003 வெளியான சாமி படத்துல பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அவர் ரிஜெக்ட் பண்ண காரணத்தினாலதான் விக்ரம் அவர்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. தென் 1996 வெளியான இந்தியன் மூவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அவர் ரிஜெக்ட் பண்ண காரணத்தினாலதான் கமலஹாசனை வச்சு ஃபைனலா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க.